ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான முட்டை தொக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ முட்டையை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா முட்டை வந்து கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு இது கொதி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உப்பு போட்டோன்னா வந்து முட்டை வெடிக்காது. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டை வந்து அந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் வந்து அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூனு இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை ஒரு 3, 2 ஏலக்காய் கல்பாசி, 2 பிரியாணி இலை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த வாசனை பொருட்கள்லாம் வந்து சேர்த்துப்போம். நம்ம பாருங்களேன், சேர்த்ததுமே நல்லா பொரியுது பாருங்களேன். இப்படி பொரிஞ்சாதான் வாசனையாக இருக்கும். அதில் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இல்லை லைட்டாக வாசனை போகும்போது வதக்கினா போதும். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். எப்போதுமே அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், முட்டையை வந்து கொதிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து பாருங்கள், வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வதங்கி இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் வந்து சேர்க்கலாம். பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த தக்காளியிலேருந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெலாம் வந்துடும். பாருங்கள், முட்டை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு பச்சை தண்ணி வந்து பிடிச்சி வைங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லாயிருக்கும். உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட பாருங்கள், தனியாத்தூள் வந்து நான் வந்து ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனும் தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து அதோட வந்து நம்ம வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாருங்களேன், உப்பும் வந்து நான் இப்போ நம்ம வந்து இது வரலாம் உப்பே சேர்க்கல. ஸோ வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி பாருங்கள், எண்ணெய் வெளியில் வரட்டும். எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து 1/2 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாடை வந்து போய் நல்லா எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றுற எண்ணெய் இருக்குது பாருங்களேன், அது நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து கொதி வந்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. முட்டை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நான் முழு முட்டையாக சேர்க்க போகிறதில்ல, 2 கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். இப்போ கட் பண்ணி நம்ம முட்டையை சேர்த்துட்டு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த முட்டையில் வந்து மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா வந்துச்சு பாருங்கள் கிரேவி செமையா. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த முட்டை கிரேவி வந்து நான் எதுக்கு செஞ்சுருக்கேன்னா பரோட்டாவுக்கு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்க. நம்ம ஹோட்டலில் போய் ஏன் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கலாம், நம்மளே செஞ்சு சாப்பிடலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.